ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த வாரம் 25/3/2019 29/3/2019 மார்ச் மாதத்தோட இறுதி வாரம், ஈக்விட்டி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸோட ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் 4 ட்ரேடிங் தினங்களை கொண்ட நிஃப்டி 11,572 11,412 அப்படிங்கிற எல்லைகளில் ட்ரேட் ஆச்சு நம்ம பார்த்தோம். ஸோ மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அதில் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இந்த வாரத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மார்ச் மாத எக்ஸ்பைரி இருக்குது, அது வந்து ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ அதை பொறுத்து வாலட்டாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். அதற்கான மூவ்கள் எக்ஸ்பைரி தினத்துக்கு அடுத்த நாள் நிதியாண்டின் கடைசி ட்ரேடிங் தினமாக இருப்பதால் அதற்குண்டான மூவ்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே கவனிக்கணும். வால்யூமுடன் கூடிய ஏற்றம் தொடர்ந்தால் 11,670 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் சென்று திரும்ப வாய்ப்புள்ளது. சப்போஸ் இறக்கம் வந்தால் 11,290 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சப்போர்ட் பெரிய லெவலில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் மற்றும் புதன்கிழமை அன்னைக்கு ஏற்ற இறக்கம் சற்று அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ள வாரத்தின் அனைத்து தினங்களுமே எதிர்பாராத திருப்பங்களுக்கு வாய்ப்புள்ளதால் அனைத்து ட்ரேடர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு ஸ்டாப்லாஸோட ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க. செய்திகள் நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் ஷார்ட் சைட் வியாபாரம் செய்வதை தவிர்க்கலான்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா திடீர் ஏற்றங்கள் வந்துவிடுவதற்கான சூழ்நிலை டெக்னிக்கலாக இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ புதிய ட்ரேடர்கள், ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். கடந்த வாரத்தின் வேகமான நகர்வுக்கு பின்னர் பங்குச்சந்தை குறியீடுகள் தற்போதைய ஏற்றமான போக்கை எடுத்திருக்கு. கடந்த வாரம் நம்ம தனி சிறப்பான நிலையை கருத்தில் கொள்ளும்போது இது சிறவும் சாதாரணமான லெவலில் தான் ட்ரேட் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஏற்கனவே முக்கியமான பகுதிகளுக்கு மேல் இருப்பதோடு நிஃப்டியுடன் ஒப்பிடுகையில் அதை வலுவானதாகவும் ஆக்கியிருக்கு. நிஃப்டி சரியாக 11,490 புள்ளிகளின் தடைநிலை பகுதிக்குள் இருக்கும் நிலையில் இந்த வரப்போகிற வாரம் எவ்வாறு நடந்துக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும். அமெரிக்க ஃபெடரல் பேங்க் வட்டி விகித உயர்வை தற்காலிகமாக நிறுத்தி உள்ள நிலையில் அது வளரும் நாடுகளின் சந்தைகளுக்கு ஊக்கமளிப்பதாக செயல்பட வேண்டும். ஸோ சந்தையின் இறக்க நிலையை பங்குகளை வாங்குவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும்னு சொல்கிறாங்க. கடந்த வாரத்தின் 467 புள்ளிகள் நகர்வுக்கு பின்னர் தற்போதைய சந்தை நிலைக்கு பெரிய அளவில் எதுவும் செய்தல. இண்டெக்ஸ் வாரம் முழுவதும் 160 புள்ளிகள் என்ற குறுகிய வரம்புக்குள்ளேயே நகர்ந்ததோடு சரியாக 11,494 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலில் முடிவடைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் இருந்து பியரிஷ் வேகத்தை அதிகரித்து கூடும் அப்படிங்கிறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஒட்டுமொத்த ஃபிபினாச்சி பகுப்பாய்வுக்கும் இந்த நிலையிலிருந்து தானாகவே செய்யப்படும் அப்படிங்கிறதுனால இது மிகவும் முக்கியமானதாக இருக்குது. இங்கிருந்த படியே அடுத்து நடக்கும் விஷயங்களை பார்த்து புல்லிஷ் எந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டை பாசிட்டிவிட்டியாக கொண்டு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 11,265 அப்படிங்கிறது ஒரு லோ லெவலில் இருக்குது. ஸோ இந்த புள்ளிகளை நோக்கியே எந்த ஒரு இறக்கமான நிலையும் பங்குகளை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பேங்க் நிஃப்டி 1,700 புள்ளிகளுடன் ஒப்பிடுகையில் கடந்த வார நகர்வும் இந்த வார நகர்வும் சற்று உற்சாகமாகவே இருந்திருக்கு. வாராந்திர இறுதியில் இண்டெக்ஸு டோஜி பேட்டர்னை உருவாக்கியிருக்கு. ஒரு பெரிய உயர்வுக்கு பின்னர் ஏற்படும் டோஜி என்பது பின்னோக்கி செல்வதற்கான அறிகுறியாக இருக்காது. ஸோ ஒரு பெரிய நிகழ்வுகளை கொண்ட வாரத்துக்கு பின்னர் சந்தை இந்த வாரத்தில் தான் சற்று ஒரு அளவு ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கு. ஸோ ஓராண்டுக்கு பின்னர் இண்டெக்ஸ் ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துள்ளதால் காலைகள் முற்றிலும் கட்டுப்பாட்டிலே இருக்குது. ஸோ பங்குகளை வாங்குவதற்கு சந்தையில் இறக்க நிலை ஏற்படுவதை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். 29,000 புள்ளிகளை நோக்கிய எந்த ஒரு இறக்கமான நிலையும் பங்குகளை வாங்க நுழைவதற்கு சிறந்த இடமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன்.
அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த வாரம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்களெல்லாம் கவனிக்கலாம். போன வாரம் மார்க்கெட் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து இறக்கத்தில் முடிவடைந்தது. முக்கியமான காரணம் செல்லிங் ப்ரெஷர், அப்புறம் ஃபெடரல் ரேட்டில் வந்து நோ ரேட் ஹைக், இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நியூஸாக அமைஞ்சிருந்தாலும் ஓவராலாக சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது அந்த எஃப்ஐஐ ஃப்ளோ. ஸோ அது வந்து மார்க்கெட்டை இன்னுமே வந்து பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வாரம் எஃப்ஐஐ ஃப்ளோ. ஸோ கண்டினியூவாக வந்து ரொம்ப வருடங்கள் கழித்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்திய பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதற்கான முக்கிய காரணம் இந்த அரசாங்கம் நிலையும், இந்த அரசாங்கம் அகெயின் வரும் அப்படிங்கிற பாசிட்டிவ் நியூஸு மார்க்கெட்டை கண்டினியூவாக பாசிட்டிவாக கொண்டு போகுது. அதே மாதிரி டிஏஐ வந்து கண்டினியூ பையிங்கில் இருந்தவங்க இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை செல்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து கவனிக்க வேண்டியது எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் பிரச்சாரம், எலெக்ஷனுக்கு அவங்க கொடுக்குற ஒவ்வொரு பாசிட்டிவான வாக்குறுதிகள், இது வந்து மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட சொல்கிற விஷயங்கள். ஸோ அதே மாதிரி க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமையோட எண்டில் ஒரு இறக்கம் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 58.28 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி 59.04 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலோட ஏற்ற இறக்கங்கள் மார்க்கெட்டில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அடுத்து ருப்பியோட ரேட்டு. ஸோ ருப்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கவனிச்சிட்ருக்கோம், நல்ல ஒரு இறக்கம் கொடுத்துட்ருக்கு. நமக்கு வந்து 71 அப்படிங்கிற லெவலில் இருந்து தற்சமயம் 68.56 வரைக்கும் போயிட்டு 69 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து இந்திய பங்குச்சந்தைக்கு நல்ல ஒரு ஃபேவரபுளாக இருக்கிற விஷயம். ஸோ இதையும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி மேக்ரோ டேட்டா. ஸோ இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெப்ட் டேட்டாவை வந்து டிசம்பர் குவார்ட்டருக்கானது மார்ச் 28 வியாழக்கிழமை மேக்ரோ டேட்டாவில் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்து கவர்மெண்ட் பட்ஜெட் வேல்யூ, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட், இதெல்லாமே பிப்ரவரிக்கானத மார்ச் 29 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுவும் மேக்ரோ டேட்டாவில் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதே நாள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து மார்ச் 22 என்னானதோட டேட்டா கொடுக்க போகிறாங்க, அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ மேக்ரோ டேட்டாவில் மார்ச் 28 மார்ச் 29 நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயமா இருக்குது. ஸோ மாதத்தோட இறுதி நாள், ஃபினான்ஷியல் இயரோட இறுதி வாரம். ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக இந்த வாரம் நல்ல ஒரு வாலட்டாலிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட கைட் சொல்கிற விஷயம். அதே மாதிரி டெக்னிக்கலாக பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங் வந்து ஒரு இறக்கத்தில் முடிவடைந்திருக்கு. இந்த வார கேண்டில் டோஜியில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டேஸாக தான் இதை வச்சுக்கிறாங்க. இந்த வரப்போகிற நாட்களில் ப்ராஃபிட் புக்கிங் டேவாக ஃபாலோ பண்ணுவாங்கங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட கைடன்ஸு. 11,410 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்குது. இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அந்த லெவலுக்கு போகும்போது மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை அமையலாங்கிறத நம்ம கவனிச்சுக்கலாம். அதே மாதிரி பிவோட் லெவல்ஸில் பார்க்கும்போது 11,525 அப்படிங்கிற லெவலுக்கு பார்க்கும்போது 11,343 11,370 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் இப்படி பிட்வீனில் ட்ரேட் ஆகும், அதுக்கு கட் பண்ணாத வரைக்கும் நம்ம ஒரு பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம். 11,525 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஸ்டில் நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கலாக கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது F&O எக்ஸ்பைரி. ஸோ இந்த வாரம் கம்பல்சரி F&O எக்ஸ்பைரி, வருடத்தோட இறுதி எக்ஸ்பைரி, அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரோட இறுதி எக்ஸ்பைரி. ஸோ இதில் நல்ல ஒரு வால்டாலிட்டி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 11,000 அதிக லெவலில் இருக்கிறதாகவும், 11,200 இன்னும் அதிக லெவலில் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 11,500 அதிக லெவலில் இருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா F&O எக்ஸ்பைரியில் நம்ம இந்த கான்ட்ராக்ட்ஸ் வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ எது எப்படி ரோல் ஓவர் பண்ணுறாங்களா, இல்லை கட் பண்ணிவிட்டு வெளியே வராங்களா, ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களா, அதெல்லாம் பொறுத்து சில சேஞ்சஸ் வரலாம், அதை நம்ம கவனிக்கணும். 28 நல்ல ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும், அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். மற்றபடி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம அன்னன்னைக்கு வீடியோஸில் பார்த்துடலாம். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா மிஸ்ரா தாத்து நிகாம் ஒரு ஸ்டாக்குக்கு 1.68 ரூபா 25 திங்கக்கிழமை டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. த யுனைடெட் நீல்கிரி டீ எஸ்டேட்ஸ் கம்பெனி ஒரு ஸ்டாக்குக்கு 1 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 25. அடுத்து ஃபீம் இண்டஸ்ட்ரீஸ் 8 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 26. பாரத் டைனமிக்ஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 5 ரூபா 25 பைசா, என்எல்சி இந்தியா ஒரு ஸ்டாக்குக்கு 4 ரூபா 53 பைசா, ஏஜிசிஸ் லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 50 பைசா, ஆயில் நேச்சர் கேஸ் கார்ப்பரேஷன் ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் கொடுக்குறதா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் 27 ஒரு ஸ்டாக்குக்கு 1 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஜெம்ஸ்
சாரி ஜீனஸ் ப்ரைம் இன்ஃப்ரா ரைட் இஷ்யூ ஈக்விட்டி ஷேருக்கு அலோகேட் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. சுகித் ஸ்ட்ராச் கெமிக்கல்ஸ் போனஸ் கொடுக்குறாங்க 1:27. கிரிசிலில் ஆன்வல் மீட்டிங்கும் ஒரு ஸ்டாக்குக்கு 11 ரூபா டிவிடெண்ட்டும். ஆர்த்தி ட்ரக்ஸ் பைபேக் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க 28. அலான் கிட் வந்து இன்டர் டிவிடெண்ட் கொடுக்கறத பற்றி சொல்லியிருக்காங்க. பிஇஎம்எல் டிவிடெண்ட் கொடுக்கறத பற்றி பேசியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஏரோனெட்டிக்ஸ் டிவிடெண்ட் ஒரு ஸ்டாக்குக்கு 19.80 ரூபா கொடுக்குறாங்க. இன்ஃப்ளேம் அப்ளைன்ஸ் ஒரு ஸ்டாக்குக்கு போனஸ் இஷ்யூ 1:2 கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஜிஇசி ஹெவி இன்ஜினியரிங் ஸ்டாக் ஸ்பிளிட் 10 ரூபாலேருந்து 1 ரூபாவாக கொடுக்குறாங்க 28. சாய்பாபா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் கன்சாலிடேஷன் ஆஃப் ஷேர்ஸ் 28. ஷேர்வானி இண்டஸ்ட்ரியல் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் 29. ஷேரான் பயோமெடிசன் கேபிட்டல் ரிடக்ஷன் 29. ஓடஃபோன் ஐடியா ரைட் இஷ்யூ ஷேர்ஸ் இது வந்து 29. ஸோ இந்த வாரம் நடக்கிற முக்கிய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இதை நான் கம்யூனிட்டி டேப்லையும் ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் வாட்ஸ்அப்லையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். போர்ட் மீட்டிங்ஸ் அப்படிங்கிறதுன்னு பார்த்தோன்னா 25 ஆரின் ப்ரோ சொல்யூஷன் பைபேக் ஆஃப் ஷேர்ஸை பற்றி மீட்டிங் இருக்குது. குவாலிட்டி குவார்டர்லி ரிசல்ட்ஸை பற்றி இருக்குது. கலிஃபோர்னியா சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் இஷ்யூஸ் ஆஃப் ஷேர்ஸு. ஸோ 26 மைண்ட்ரியோட பைபேக்கு, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸோட இன்டீரியம் டிவிடெண்ட்டு, கேஐஓசிஎல்லோட வாலண்டரி டெஸ்டிலேஷன் இதெல்லாமே இருக்குது. அடுத்து 29 டிடிகே ப்ரெஸ்டீஜோட போனஸ் அண்ட் அதர் பிஸ்னஸ் மேட்டரை பற்றி மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. கேலக்ஸி சர்ஃபாக்ஸை டிவிடெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. கோல்கேட் பால்மாலி வந்து டிவிடெண்ட்டை பற்றி 29 டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தது முக்கியமான டேட்டா இந்த வாரம் 29 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட்டு இந்தியாவில் பிப்ரவரிக்கான டேட்டா வருது. கரண்ட் அக்கௌண்ட் Q4 டேட்டா 29 வருது. அமெரிக்காவில் 27 பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஜனவரிக்கான டேட்டாவும், 29 பர்சனல் இன்கம் மந்த் ஆன் மந்த் டேட்டாவும், பர்சனல் ஸ்பெண்டிங் மந்த் ஆன் மந்த் டேட்டாவும் வருது. யுனைடெட் கிங்டமில் 29 GFK கன்சியூமர் கான்ஃபிடென்ஸு, ஸோ இது வந்து மார்ச் மந்த்துக்கான டேட்டாஸ் கொடுக்குறாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பொருளாதார டேட்டா இது. பிவோட் லெவல் 25 29 வரைக்கும் முடிவடைந்த மார்க்கெட்டோட பிவோட் லெவல்ஸை கவனித்து நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோன்னா 11456 அப்படிங்கிற லெவலில் 11389 முதல் சப்போர்ட்டாகவும், 11320 செகண்ட் சப்போர்ட்டாகவும், 11259 தேர்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 11549, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11641, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11702. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 29582 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 28757 முதல் சப்போர்ட், 29004 செகண்ட் சப்போர்ட், 29293 முதல் சப்போர்ட், 29004 செகண்ட் சப்போர்ட், 28757 தேர்ட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் 29940, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 30297, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 30544. ஸோ இதெல்லாம் தான் இந்த வார ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ நிச்சயமாக இந்த வார ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வாரம் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.